ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் பொட்டென்ஷியல் எனர்ஜி டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னென்னா த எனர்ஜி ஒப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் அசோசியேட் வித் இட்ஸ் பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இட் சரவுண்டிங் திஸ் இஸ் பிகாஸ் த வேரியஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி ஆல்சோ டிபென்ஸ் அப்போன் த பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா அப்படின்னா இதோட பேசிக்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸோ அதை வந்து ஒரு ஹைட்டில் நம்ம இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி லிஃப்ட் பண்ணுறோன்னா ஸோ இங்கே வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும் ஸோ இது கிரவுண்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்டே நம்ம ஒரு ஒரு ஹைட்டுக்கு ஓலேருந்து இந்த பாயிண்ட் ஓ ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இப்படி லிஃப்ட் பண்ணுறப்ப இதோட பொட்டன்ஷியலே இங்கே லிஃப்ட் பண்ணுறப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸை இது மேலே ஆக்ட் பண்ணுறோம் ஓகேவா ஃபோர்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஃபோர்ஸ் கொடுக்கறது இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிடுது ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஸோ கான்ஃபிகரேஷன் என்னன்னா சேஞ்ச் இன் பொசிஷ் ஷேப் ஸோ பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பிரிங் இப்படி கம்ப்ரஸ் பண்ணுறோன்னா திருப்பி இட் கம் கம்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் ஸோ இப்படி கம்ப்ரெஸ் பண்ணுறது ஸோ சேஞ்ச் இன் ஷேப் அதே மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த ரப்பர் பேண்டாக இப்படி ஸ்டெச் பண்ணுறது ஸோ இட் கம்ஸ் டு இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் ஸோ இதுதான் சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன் ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன்னா ஹைட்டில் சேஞ்ச் ஆகுது சேஞ்ச் இன் கான்ஃபிகரேஷன்னா ஷேப்பில் மாறுறது ஸோ இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா

ஒரு ஃபோர்ஸு கொடுக்குறோம் ஸோ அதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக இங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக எடுக்கிறோம் நம்ம கொடுக்குற அப்ளைட் ஃபோர்ஸ் தான் அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது ஸோ மேத்தமெட்டிக்கலி இப்போ இங்கே ஒரு வேலை செய்கிறோம் இல்லையா ஸோ நம்ம ஒர்க் டன் பண்ணி தான் இந்த பொட் இந்த ஆப்ஜெக்டை நம்ம மேலே தூக்குறோம் ஸோ அப்போ ஒர்க் டனை வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்லலாமா ஸோ மேத்தமெட்டிக்கலி பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் யூ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப்ஏ டாட் டிஆர் வே த லிமிட் ஆஃப் இன்டெக்ரல் ரேஞ்சஸ் ஃப்ரம் த இனிஷியல் லொக்கேஷன் பாயிண்ட் ஓ டு த லொ ஃபைனல் லொக்கேஷன் பாயிண்ட் பி ஸோ இது நம்ம ஓலேருந்து பிக்கு லிஃப்ட் பண்ணுறதுனால நம்ம இன்டெகரலாக எப்படி எடுத்துக்கலாம் ஜீரோ டு ஓ இன்ட்டு ஒர்க் டன் இன்டெக்ரலாக ஆஃப் டன் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம் ஸோ ஒர்க் டன் என்ன நம்ம பார்த்தோம் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே ஃபோர்ஸ் என்ன நம்ம அப்ளை பண்ணுறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ டிஸ்ப்ளேஸ் ஆகுது ஸோ டிஆர் ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க எஃப்டே வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஸோ இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் இப்போது வி ஹாவ் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸோ நம்ம சொல்கிறது ஒரு ஹைட்டில் இப்போ வந்து வாட்டர் ஃபால் எடுக்கிறது ஒரு குட் எக்ஸாம்பிள் போ கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதே இந்த இந்தவரையும் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஹைட்டில் லிஃப்ட் பண்ணி வைக்கிறதும் பொட்டன் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு குட் எக்ஸாம்பிள் ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க த எனர்ஜி ப்ரொசஸ் பை த பாடி யூ டு த கிராவிஷ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கிய் ரைஸ் டு த கிராவிடேஷ்னல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அடுத்தது பார்த்திங்கன்னா

அண்ட் அதர் சிமிலர் ஃபோர்ஸஸ் கிவ் ரைஸ் டு எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அதே மாதிரி த எனர்ஜி டியூ டு எலக்ட்ரோஸ்தாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் சார்ஜஸ் கிவ் ரைஸ் டு எலக்ட்ரோஸ்தாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸோ சார்ஜஸில் சார்ஜஸில் இருக்கிற எலக்ட்ரோஸ்தாட்டிக் பொட்டன்ஷியல் எனர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி வந்து நமக்கு எலக்ட்ரோஸ்தாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக சேவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து லிஃப்ட் பண்ணுறோம் இல்லை கம்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோன்னா அதில் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது ஒன்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனே அது வந்து கயண்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது ஸோ இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட்டு இந்த ரெஸ்ட்டில் இருக்குது ஸோ இதை வந்து நான் இப்படி லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ இந்த அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இப்போ ஸ்டோர் ஆகிருக்கு ஓகேவா ஸோ விட்டவொன்னே கயான்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது ஸோ லிஃப்ட் பண்ணுறப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியாக சேவ் ஆகுது நான் ரிலீஸ் பண்ண உடனே இது காயண்டிக் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுது ஸோ நான் பொட்டன்ஷியல் எனக்கு பொட்டன்ஷியல் இருக்க ஒர்க் பண்ணேன் என்னோடய எனர்ஜி வந்து இதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றது தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒன்ஸ் நான் ரிலீஸ் உடனே அது கயான்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுது ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த அர்த் ஓகேவா ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம எங்கள் புக்கில் கொடுத்துருக்க தியரிக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ஓ ஸோ லெஸ் லெஸ் கம் கன்சிடர் அ பால் ஸோ இது இனிஷியல் பொசிஷனிங்க ஓல இருக்குது ஸோ இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ இங்கே என்ன இருக்கும் பொட்டென்ஷியல் எனர்ஜி ரெஸ்டில் ஜீரோவாக இருக்கும் ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் ஜீரோ அட் திஸ் பாயிண்ட் ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த பாயிண்ட்டில் இனிஷியல் பாயிண்ட் ஓவில் ஸீரோவாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி ஸோ அகேன்ஸ்ட் கிராவிட்டிக்கு நான் இப்படி லிஃப்ட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட்டுக்கு ஸோ எந்த ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்ணுறோம் ஹெச்ன்ற ஹைட்டுக்கு நான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுத்து இதை மேலே லிஃப்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதை கோஆர்டினேட் சிஸ்டத்தோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது எந்த டேரக்ஷன் இந்த பக்கம் ஆனால் எக்ஸ் டேரெக்ஷன் ஸோ ஐ காம்பனன்ட் மேலே மூவ் ஆனால் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆனால் ஒய் காம்பனென்ட் ஒய்ஸ் டைரக்ஷன் ஸோ ஜே காம்பனென்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் ஸோ நான் எந்த டைரக்ஷனில் போகிறேன் ஒய் டைரக்ஷனில் போகிறேன் அப்போ பாசிட்டிவ் ஜே டைரக்ஷன் ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா அப்ளைட் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக அந்த ஈக்குவலாக ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக எல்லா ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் அப்ளை ஆகும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்க்கு கீழ் நோக்கி என்னென்ன அப்ளை ஆகுது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது எந்த டைரக்ஷன் அப்போ நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் அப்போ நெகட்டிவ் மைனஸ் ஜே கேப்னு சொல்லலாமா ஸோ ஐ கேப் ஜே கேப் கே கேப்லாம் என்ன குறிக்கிது ஜஸ்ட் த மே டேரெக்ஷன் இதோட மேக்னிடியூட் என்ன என்ன ஒன் ஐ கேப்க்கு ஒன் ஜே கேப்க்கு ஒன் கே கேப்க்கு ஒன் ஸோ நான் மேக்னிட்யூட்டை பற்றி கவலைப்படவே வேணாம் ஜஸ்ட் த டேரக்ஷனை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணலாம் நமக்கு பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் நமக்கு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்போ அது ஜே கேப் ப்ளஸ் ஜே கேப்னு குறிக்கலாம் நெகட்டிவ் டைரெக்ஷனில் நமக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது ஸோ மைனஸ் ஜே கேப் அப்படின்னு நம்ம குறிக்கலாம் இப்போ இதை வச்சு நம்ம இவங்க என்ன புக்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் த கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் சம் ஹைட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் டு டேக் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் டு தட் ஹைட் ஹெச் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஸோ நான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது என்னது ஸோ த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் சை சம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் டு டேக் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் டு த ஹைட்ஹெச் வித் கான்ஸ்டன்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இதை தூக்கிட்டு போகிறேன் ஸோ இதுதான் நமக்கு என்னென்னு சொல்கிறாங்க கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி லெட் இஸ் கன்சிடர் அ பாடி ஆஃப் மாஸ் எம் பீங் மூவ் ஃப்ரம் கிரவுண்ட் டு த ஹைட்ஹெச் அகேன்ஸ்ட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஐ ஷோன் இன் த ஃபிகர் ஸோ இதை தான் நான் சொன்னேன் ஸோ நம்ம ஆப்போசிட்டாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம ஹைட் ஹெச்சுக்கும் மூவ் பண்ணியிருக்கோம் ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஜி ஆக்டிங் ஆன் த பாடிஸ் அப்போ எம் எந்த டேரெக்ஷனில் நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது மைனஸ் ஜே கேப் டேரக்ஷனில் ஸோ நெகட்டிவ் டேரெக்ஷனில் அப்போ எம்ஜி எஃப்ஜி எப்படி குடிக்கலாம் மைனஸ் எம்ஜி இன்டூ ஜே கேப் அப்படின்னு குடிக்கலாமா அஸ் த ஃபோர்ஸ் இந்த ஒய் டேரக்ஷன் த ஃபோர்ஸ் இஸ் இந்த ஒய் டேரக்ஷன் யூனிக் பெக்டர் ஜே கேப் இஸ் யூஸ் நம்ம ஒய டேரக்ஷனில் இருக்கிறதுனால ஜே யூஸ் பண்ணுறோம் இதுவே எக்ஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஐஇன் குறிச்சிருப்போம் ஸோ ஜஸ்ட் ஒய் டேரக்ஷன்றதுனால இங்கே ஜேஎன் அப்படின்னு குடிச்சிருக்கோம் ஹியர் நெகட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் த த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் வேர்டிகலி டவுன்வர்ட் இன் ஆர்டர் டு மூவ் த பாடி வித்வுட் ஆசல்ரேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப்ஏ ஈக்குவல்டு இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டு த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எஃப்ஜி ஹஸ் டு பி அப்ளைடு ஆன் த பாடி ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப்ஏ என்ன சொன்னேன் ஆப்போசிட் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்போ எஃப்ஏவும் எஃப்ஜியும் ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் டைரெக்ஷன் ஸோ நெகட்டிவ் சைன் நீங்கள் குடிச்சிருக்காங்க ஸோ எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஜி ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் எஃப்ஏ எஃப்ஏ அப்போ என்ன பாசிட்டிவ் ஒய் டேரக்ஷன்ன்றதுனால எம்ஜிஜே ஸோ மாஸ் இன்டூ கிராவிட்டி தான் ஃபோர்ஸ் அண்ட் டேரக்ஷன் ஜே த பாசிட்டிவ் சைன் இம்ப்ளைஸ் தட் த அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் வெர்ட்டிக்கலி அப்போ டைரெக்ஷன் ஹென்ஸ் வென் த பாடி இஸ் லிஃப்டட் அப் இட்ஸ் வெலாசிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அண்ட் தஸ் இட்ஸ் கைண்டிக் எனர்ஜி ஆல்சோ ரிமைன்ஸ்

ஸோ அப்போ என்ன சொல்லலாம் work ஒர்க் டன்னுன்னு சொல்லலாமா ஸோ ஈக்குவல் யூ இஸ் equal to integral ஆஃப் எஃப்ஏ vector டாட் டிஆர் வெக்டர் ஸோ அம் ஃபோர்ஸ் அப்ளைட் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் டிஆர் ஸோ இப்போது இது நம்மளுக்கு தெரியும் A vector dot B vector முன்னாடி இந்த சாப்ப்டரோட பிகினிங்லேயே பார்த்துட்டோம் ஸோ ஏ vector டாட் பி வெக்டர் என்ன vector வெக்டர் vector வெக்டா கா vector டாட் பி வெக்டர் cos theta இல்லையா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏபி காஸ்டீட்டா ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க இன்டெக்ரல் ஆஃப் எங்கள் ஜீரோ கிரவுண்டிலேருந்து ஹைட் ஹெச்சுக்கு ஸோ ஜீரோ டு ஹெச் எஃப்ஏ வெக்டர் டிஆர் வெக்டர் காஸ்டீட்டா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா அப்ளைட் ஃபோர்ஸும் இப்படியே இருக்குது டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டும் இந்த டேரெக்ஷன்லேயே இருக்கும் ஸோ ஃபோர்ஸும் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டும் சேம் டேரக்ஷனில் இருக்கிறதுனால ஆங்கிள் பிட்வீன் தம் என்ன இருக்கும் ஜீரோ ஸோ காஸ் ஜீரோ அப்போ காஸ் ஜீரோ ஒன் நமக்கு தெரியும் அப்போ எஃப்ஏ டிஆர்னு கிடைக்கும் நமக்கு சிஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த அப்ளைட் ஃபோர்ஸ் ஆர் இன் த சேம் டேரக்ஷன் அப்வர்ட் டேரெக்ஷன் அந்த ஆங்கிள் பிட்வீன் தம் θ ஈக்குவல் டு ஜீரோ ஹென்ஸ் காஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் புரியுதா அப்ளைடு ஃபோர்ஸும் மே ஒரே டேரக்ஷன் ஆப்ஜெக்டும் அந்த பக்கம்தான் மூவ் ஆகுது force ஃபோர்ஸும் ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒரே டேரக்ஷனில் இருக்குது ஸோ ஆங்கிள் பிட்வீன் தம் அப்போ என்ன இருக்கும் ஜீரோ ஸோ காஸ் ஜீரோ ஒன்னுன்றதுனால இதை என்னென்னு எழுதலாம் எஃப்எக்டோ டாட் டி DR டிஆர்னு எழுதலாம் ஸோ எஃப்ன்றது இங்கே என்ன எம்ஜி நமக்கு தெரியும் ஸோ எம்ஜி டிஆர்ன்றது என்ன ஹெச் so ஆர் வந்து ஜீரோ டு ஹெச் ஸோ integral ஆஃப் ஜீரோ டு ஹெச் டிஆர் ஸோ டிஆரை இன்டெகல் பண்ணிணா ஆர் இன்டெகிரேட் பண்ண ஆர் லிமிட் ஜீரோ டு ஹெச் ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா எம்ஜிஹெச் மைனஸ் ஜீரோ ஸோ ஒன்லி எம்ஜிஹெச்சை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொன்னேன் நம்ம அப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் தான் அந்த ஆப்ஜெக்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது இல்லை எலாஸ்டிக் பேண்டர் அப்படின்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி ஸோ ஒரு ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணிணாலும் சரி நம்ம ஒரு ஃபோர்ஸை நம்ம கையிலேருந்து ஒரு ஃபோர்ஸை நம்ம அந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுறோம் ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் தான் அதில் வந்து நமக்கு எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது ஸோ அந்த எனர்ஜி என்ன இருக்குது நம்ம ரிலீஸ் பண்ண உடனே இட் இஸ் ரெடி டு டூ ஒர்க் கயன்டிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக அது ரெடியாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க நோட் த த பொடன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இந்த ஆப்ஜெக்ட் இஸ் டிஃபைன் த்ரூ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் விச் இஸ் பாசிட்டிவ் ஃபிசிக்கலி திஸ் இம்ப்ளாய்ஸ் த த ஏஜென்சி விச் இஸ் அப்ளைங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபரிங் த எனர்ஜி டு த ஆப்ஜெக்ட்